மதுரா நகரில் தேவகி வாசுதேவருக்கு எட்டாவது மகனாக கிருஷ்ண பகவான் அவதாரம் எடுத்தார். கிருஷ்ணர் பிறந்தது சிறைச்சாலையில். சிறைச்சாலையில் பிறந்த கிருஷ்ணர் கோகுலத்தில் வளர்ப்பு தாய் ஜசோதையால் வளர்க்கப்பட்டான். தனது தாய் மாமன் கம்சனை கொன்று துவாரகையில் அரசாட்சி செய்தார். பாரத போரில் பாண்டவர்களுக்கு உறுதுணையாக இருந்து போர்க்களத்தில் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக வந்தவரும் கண்ணன்தான். தேரோட்டியாக வந்த கண்ணன்தான் பார்த்தசாரதி என்று அழைக்கப்படுகின்றார். தேரோட்டியாக வந்த கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசித்த அறிவுரைகள்தான் இந்து மக்களின் புனித நூலான பகவத்கீதையாக உள்ளது. தன் கடைசி காலத்தில் வேடனொருவன் நெய்த அம்பு காலில் தைக்க பூலோகத்தில் கண்ணன் அவதாரத்தை முடித்து மீண்டும் வைகுண்டம் சென்றார் என்று கூறப்படுவது உண்டு. கிருஷ்ணர் தனக்காக இல்லாமல் பிறருக்காக வாழ்ந்தவர். அதனால்தான் அவரை கண்ணா முகுந்தா என்று பல பெயர்களில் அழைக்கின்றோம். கண்ணனை போல காப்பவன் என்றும் முகுந்தா என்றால் வாழ்வதற்கு இடமளித்து முக்தி அளிப்பவர் என்றும் நம்புகின்றோம். அதனால்தான் கிருஷ்ண ஜெயந்தி அன்று வீட்டை கழுவி சுத்தம் செய்து அரிசி மாவால் கோலமிட்டு மாவிலை தோரணங்களால் அலங்கரிக்கின்றோம். வாசலில் தொடங்கி பூஜை அறை வரை குழந்தையின் கால் தடங்களை அரிசி மாவால் பதிக்கின்றோம். ஆளிலை கிருஷ்ணன் தனது பிஞ்சு பாதங்களை அடிமேல் அடி வைத்து வீட்டுக்குள் தத்தி தத்தி நடந்து வருவதாக ஐதீகம். வீட்டின் நுழைவாயிலில் குழந்தை நடந்து வந்தது போன்று பாதச்சுவட்டினை மாவால் பதிய செய்ய வேண்டும். கிருஷ்ண சிலைக்கு பூக்களால் அலங்காரம் செய்ய வேண்டும். அதில் துளசி இருந்தால் இன்னும் சிறப்பு. பிறகு கிருஷ்ணருக்கு பிடித்த தயிர் வெண்ணெய் அவள் கண்டிப்பாக வைக்க வேண்டும். சீடை முறுக்கு லட்டு போன்ற இனிப்பு உணவுகளை வைக்க வேண்டும். முடிந்தளவுக்கு பூஜையை மாலை 6 மணி தொடக்கம் 7 மணிக்குள் செய்தால் சிறப்பு. நீ எனக்கு ஒரு இலையை கொடு அல்லது பூவை கொடு, இல்லையொரு பழத்தை கொடு, அதுவும் இல்லையென்றால் கொஞ்சம் தண்ணீர் கொடு, எதை கொடுத்தாலும் பக்தியோடு கொடு. சுத்தமான மனமுள்ளவன் பக்தியோடு கொடுப்பதைத்தான் நான் சாப்பிடுவேன் என்றார் கீதையில் கண்ணன். நாமும் கிருஷ்ணரை வழிபட்டு அனைத்து சகல நலன்களும் பெறுவோம்.